தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே விசேஷமாக நாம் சுத்திகரண செய்தியிலே வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இன்றைய தினத்தில் விசேஷமாக வர்மம் என்கிறதான அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கின்றோம். வர்மம் என்றால் என்ன? வர்மம் என்பது எத்தகையது? வர்மம் என்பது கோபத்தினுடைய ஆழம், எண்ணங்களின் அக்கிரமம், பல நாட்கள் காத்திருந்து பழி வாங்குவது, பகை தீர்ப்பது, தினம் தினம் வதைப்பது, இதைத்தான் தமிழிலே வர்மம் என்று சொல்லுவார்கள். வர்மம் என்பது வர்மக்கலை அல்ல, மனதிலே வர்மம் வைத்து மக்களை பழி வாங்கி கொள்வதைத்தான் வர்மம் என்று சொல்லுவார்கள். எஸ்தர் புஸ்தகம் 2:21 அந்நாட்களில் மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வரின் மேல் கைபோட வகை தேடினார்கள். அப்போ வர்மம் வைத்து என்றால் ஒரு ராஜாவை தொடக்கூட முடியாது, அவர் இருக்கும் இடத்திற்கு போவதும் கடினமான காரியம். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை மனதில் வர்மம் வைத்து திட்டமிட்டு ராஜாவே கொலை செய்கிற அளவிற்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவரை, ஒரு நல்ல ஊழியத்தில் இருக்கிறவரை திட்டமிட்டு கவிழ்ப்பதற்கு செய்யப்படுகின்ற சதி வேலை தான் வர்மம். அப்போ இந்த மாதிரி ஒரு வர்மம் இன்று சபைகளிலே காணப்படுமானால், இரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினிடத்திலே காணப்படுமானால், அவர்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாமல் கைவிடப்படுவது கண்டிப்பாக நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, வர்மம் வைக்காமல் யதார்த்தமாக உத்தமமாக வாழ்கின்றதான வாழ்க்கை வாழும்படிக்காய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். வர்மம் வைக்கிறவன் பகையாளியாக இருப்பான், அவன் புறஜாதியாக இருப்பான். இப்படி இரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் மற்றவர்கள் மேலே வர்மம் வைத்து வன்கண் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ வர்மம் இப்படி வைக்கிறவர்கள் குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது தன்னுடைய மக்களாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேலாக வர்மம் வைத்ததான 3 தேசத்தை ஆண்டவர் எப்படியாக அழிக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு வர்மம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எசேக்கியேலுக்கு எழுதின புஸ்தகம் 25:6-7 படித்தோம் என்றால், அம்மோன் புத்திரரை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் தேசத்துக்கும் விரோதமாய் நீ கைகொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியும் பண்ணினபடியினாலே, இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய் என்று அம்மோன் புத்திரரை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே அம்மோன் புத்திரன் 3 காரியம் செய்தான். அவன் கைகொட்டினான், காலால் தட்டினான், வர்மம் வைத்தான். ஆனபடினாலே ஆண்டவர் 3 விதமான சாபங்களை அவனுக்கு கொடுக்கின்றார். அவனை சுற்றி இருக்கிற ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்தார், ஜனங்களுக்குள்ளே வேறற்று அவனுடைய சந்ததி இல்லாதபடிக்கு வேறற்று போக பண்ணினார், அவனை தேசங்களுக்குள்ளாய் அழித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. 2 பார்க்கும் பொழுது எசேக்கியேல் புஸ்தகம் 25:15 பெலிஸ்தியரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பெலிஸ்தியர் குமார் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினாலே பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேதியரை சங்கரித்து சமுத்திர கடலிலே மீதியானவர்களை அழித்து என்று சொல்லுகிறார். பெலிஸ்தியர் குரோதக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள், பழம் பகையெல்லாம் மனதில் வைத்து கேடு செய்திருக்கிறார்கள், வர்மம் வைத்து பழி வாங்கியிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி 3 விதமான காரியம் செய்தபடினால், வர்மம் வைத்து பழி வாங்கினபடினாலே பெலிஸ்தியரை ஆண்டவர்
கிரேதியரை சங்கரித்தது போல சங்கரித்து சமுத்திர கரையிலே கூட மீதியானவர்களை அழித்து போட்டதாக வேதம் சொல்லுகின்றது. மூன்றாவதாக சேயிர் மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சேர்மலை காரணம் என்ன பண்ணியிருக்கிறான், வர்மத்தினாலே அவன் கோபம் கொண்டவனாய் இருந்திருக்கிறான், பொறாமையினாலே பல காரியங்கள் செய்திருக்கிறான், ஆகையினாலே ஆண்டவர் அவனை நியாயம் தீர்த்திருக்கிறார். அவனை நியாயம் தீர்க்கிற காரியத்தை வைத்து புறஜாதிகள் மத்தியிலே அறிய பண்ணும்படிக்காய் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையை குறித்து ஆணையிட்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மேலே வர்மம் வைத்து பழி வாங்குகிறவர்களை, பகை செய்கிறவர்களை, கோபம் செய்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வர்மம் வைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்லுகின்றார், அவர்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார், அவருடைய வாழ்க்கையை வேறற்று போவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு இரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து வர்மம் வைப்பது அது தேவனுக்கு உகந்த காரியமா என்பதை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. இந்த காலத்திலே உலக ரீதியான மனிதர்கள் வாழ்கின்றதான வாழ்க்கையிலே நாம் தெய்வத்திற்கு பயந்து வாழ்க்கையை நடத்துவதற்காக உண்மையுள்ள சந்ததியாய் உருவாவதற்காக ஆண்டவர் அழைத்த அழைப்பில் முன்னோக்கி வரும்பொழுது நமக்குள்ளாக ஒருவருக்குள் ஒருவர் வர்மம் ஏன் வர்மம் வைத்து ஒருவரை ஒருவர் பழிவாங்குகிறோம், ஏன் வர்மம் வைத்து பழம் பகைகளை மனதில் வைத்து கோபம் கொள்ளுகிறோம்? கிறிஸ்தவனே, இரட்சிக்கப்பட்டவனே, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. வர்மத்தினால், பகையினால், கோபத்தினால் உன் வாழ்க்கையை நீ அழித்து ஆண்டவருக்குள் இரட்சிக்கப்பட்ட சகோதரனுக்கு மேலாகவே சகோதரனாய் இருந்து ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமாய் நீ இருந்தாய் என்றால் வருகிலே கைவிடப்படுவது உறுதியாயிருக்கிறது. ஆகையினாலே மனம் மாறி வர்மத்தை விட்டு தேவனுக்குள்ளாக உண்மையுள்ள இருதயத்தோடு கபடமில்லாதவர்கள் வாழ்வதற்காய் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கின்றார். இந்த வார்த்தையினாலே வர்மம் உள்ளவர்களாய் நீர் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொண்டு தங்களை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம், மற்றவர்கள் மேல் வர்மம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை மன்னிக்கவே மாட்டார். ஆண்டவர் வர்மம் வைப்பவரை பழிவாங்குவேன் சொல்லும் பொழுது நாம் எதற்காக ஆண்டவருடைய செயலை செய்ய வேண்டும்? அதனால் சுத்திகரித்து கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், வருகை ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.